Dr. Hellcat. ஹலோ வணக்கம், நாங்கள் நோட்டிக்கல் வச்சுனா இந்த வழியில் நம்ம தான் நம்ம செம்ம ரமேஸ் தான் வேறு லெவலில் வருமா. ஏதாச்சும் சோலோ ஸ்குவாட் மேட்ச் நல்லா மறுநாள் மாதம் போயிருக்கு. கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இதில் அடுத்த நியூ இயருக்கான கிவ் வீடியோலாம் சொல்லுவேன். ஏதாச்சும் நான் டாபிக் ஏன் போட்டிருக்கேன் தெரியுமா, இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ நான் போடுற வீடியோ இதான். அடுத்த வீடியோ போட்டேன்னா அது 2020 தான் போட முடியும், 2019 மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா சேனல் ஆரம்பித்ததே இந்த 2019 தான் ஆரம்பித்தேன். ஓகே, வந்த விதத்தில் எப்படி அந்த அடுத்த நாள் கொஞ்சம் கிவ்அவே பற்றி பேசுவோம். கிவ்அவேலாம் நல்லா அடுத்து போட போகிறேன். அடுத்த வீடியோ கொஞ்சம் இந்த நாளைக்கு 2020 கன்ஃபார்ம் ஒரு வீடியோ நாளைக்கு போட்டுருவேன், 1ஆம் தேதி கன்ஃபார்ம் போட்டுருவேன். அந்த 1ஆம் தேதி போடுற வீடியோவில் ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிவ்அவே கற்றுக்கிட்டு இருக்கு. கரெக்ட், மறக்காமல் அந்த நீங்கள் எப்படி அந்த கிவ்அவே வின்னராக இருக்கணும்னா, மறக்காமல் நாளைக்கு நான் போடுற வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் என்ன கமெண்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிவ்அவே உண்டு. ஓகே, இதாச்சும் என்னோடய சொந்த அக்கௌண்ட் கிடையாது, அந்த ஹரிஷ்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பேன், அந்த அக்கௌண்ட் கிடையாது. ஆனால் அந்த அக்கௌண்ட் பேர மாற்றினேன், தமிழன்டா நாட் ஒன்றுன்னு வச்சுருக்கேன். அதனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் இப்போ பேரை மாற்றலை. இது ஆக்சுவலி இன்னொரு அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதனால் இந்த மேட்ச்சில் அந்த சூப்பராக போயிருக்கு. இந்த அக்கௌண்ட் என்னமோ இது பிளாட்டினம் 4 சம்திங்கில் தான் கிடக்கு, அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால தான் சோலோஸ் ஸ்குவாட் அசால்ட்டாக வந்துட்டேன். ஓகே, இது சும்மா உங்களுக்கு ரேங்க்டு மேட்ச் ஒன்று போட்டு காமிக்கணும்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் இப்போ ரேங்க்டு மேட்ச் போட்டிருக்கேன். நல்லா கெத்தாக போயிருக்கு இந்த மேட்ச், நல்லா சூப்பராக போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக நாளைக்கு கிவ்அவே பார்த்தீங்கன்னா மரண மாதம் போகும். இப்போ என்கிட்ட 660 டைமண்ட்ஸோ சம்திங் இருக்குது, மெம்பர்ஷிப் போட்டிருக்கனால 660 டைமண்ட்ஸோ சம்திங் இருக்குது. இந்த இப்போ பீக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மேட்சுக்குள்ளே போகலாம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன், வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். வாங்க மேட்சுக்குள்ளே போகலாம். இந்த அங்கிட்ட ஒருத்தனை பார்த்துட்டே இருந்தா அங்கிட்ட ஒருத்தர் இருக்கேன், இந்த அதுக்கு முன்னாடி இங்கிட்ட ஒருத்தர் இருக்கேன், இவனை மாதிரி போட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க, இந்த ஹெட்சாட்லேயே வச்சு போடு. என் சேனலில் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நானும் சேனலில் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் நான் ஃபேமஸே ஆக மாட்டேங்கிறேன். பார்த்துக்கோங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நான் ஃபேமஸ் ஆகிறது எல்லாம். இது கூட செட்டிங்ஸ் அமைக்கிறேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் என்னை ஃபேமஸ் படுத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மொக்கையாகவே இருக்கேன் நான் இப்போ, ஏன்னா எனக்கு அப்புறம் ஆரம்பித்த ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் என்னோட அதிகமான சப்ஸ் போயிட்டாங்க. நான் இன்னும் இதே சப்ஸ்லேயே தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் இந்த 100 தான் நான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து கொஞ்சம் கூட்டி விடணும். நான் கிவ்அவே தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ண மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாவு அவன்கிட்ட போய் லூட்டை கலெக்ட் பண்ணால் ஐயய்யே, மெண்டல் போய் லூட்டே காணும் இவன்கிட்ட. சரி ஓடியா, பவுண்டி டோக்கனு வேணாம், பவுண்டி டோக்கன் வச்சுருப்பேன். அந்த பவுண்டி டோக்கன் நான் தானே போட்டேன், ஸ்கார் எடுத்துக்கோ. யாராமாவது இருக்குது, சரி பரவாயில்ல. ஏய், இந்த எங்கிட்ட மொதல் கலெக்ட் பண்ணிக்கோ, மொதல் பேண்டை போய் எடுத்துக்கிடுவோம்பா. ஏய் ஓடுறாச்சா, வெஸ்ட் ஆஃப் கிரேட் ஒன்று எடுத்துக்கிடுவோமா? வெஸ்ட் ஆஃப் கிரேட் எடுத்துக்கோ, போடு. இப்போதைக்கு 4 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, க்ளூவால் இருந்து கிடச்சிருச்சு, போடுறா. இதில் ஆக்சுவலி மேஜிக் கியூப்லாம் எனக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஜோக்கர் ட்ரெஸ் வாங்கிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. மரண மாதம் இருக்குது ஜோக்கர் ட்ரெஸ்ஸு. ஏன்னா என்னோடய பெரிய அக்கௌண்ட்டு கூட இந்த மாதிரி இதெல்லாம் கிடச்சது கிடையாது. என்னோடய இந்த இன்னொரு அக்கௌண்ட்டு கிடச்சிருச்சு. இந்த அக்கௌண்ட்லாம் என்னென்ன சமலக்காக இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் இனிமேல் நான் கொஞ்சம் ஓரளவு டெவலப் பண்ணினாலும் வரணும் இந்த அக்கௌண்ட்டில். ஏன்னா என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் ஹீரோக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவனையும் காணும், சரி விடு. குதிச்சிட்றாங்க, இல்லை ஓடுறா, ஓடுற ராஜா, ஓடுற ராஜா, ஓடுற ராஜா. தலைவர் திமிங்கலாம், தலைவர் திமிங்கலாம், ஓடுற ராஜா, ஓடுற ராஜா, ஓடுற ராஜா, ஓடுற ராஜா. இந்த வந்துட்டாங்கடா, அவனும் குப்பையை கொட்டுறதுக்கு வந்து உசிலடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏய்ய தம்பி, வேமா குப்பை எடுத்துகிட்டு போப்பா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஊடலை டிஸ்டர்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊடலை விசிலடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே இருந்து, குப்பை தட்டுறக்காவ கண்டுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்ட ஒட்ட இந்த மாதிரி தான் ஆகும். பொச்சனா கண்ணா போகும்பா. ஏய் ஆடி போ போ போ, போடு தைக்கிட தைக்கிட, போடு தைக்கிட தைக்கிட, போடே இறங்கியிருப்பா. வேர் இஸ் த பிளாக் ஷீட்? அங்கே ஒரு பிளாக் ஷீட் இருக்குது, வாடா வாடா வாடா. அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஷீட் அடிச்சுட்டு போகிறேன். சாவே சாவே, ஏய் இந்த பிளாக் ஷீட்டை விடக்கூடாதுப்பா. போடே போடே போடே. ஏகே எடுத்துக்கோப்பா, ஏகே கலரே நம்மகிட்ட வாட்டர் கூலிங் ஸ்கின், பெர்மனன்ட் ஸ்கின்னு.
கெத்து காட்டுறோம்ல. அடி ஹேமன் சொல்ற நான் அம்மா கண்டு கிடச்சிருச்சிடா, இது போகும்டா. இனி சிக்கிறவங்கள சின்ன பெண்ணை மாறிடுவேன். ஏய் ஏய், அங்கே அது என்ன ஹெட்ஸா டீம்ன்ற பார்த்தான். அப்படிலாம் உனக்கு இருக்கவே கூடாது. போடுற ராஜா. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏய், அது என்ன உனக்கு இந்த பழக்கம்? என்னையே அடித்து இவ்வளோ குறைக்கிறது. ஆனால் பரவாயில்ல, நல்ல பிள்ளையராக இருக்காங்க, நல்லா கெத்துக்குட்டி இருக்காரு. ஓகே, நம்ம மொதல் மெக்கிட் போடுவோம். போடு. உக்காந்து எந்திரி. ஓகே ஓடு. அவன்கிட்ட போய் லூட் அடித்து பார்ப்போமா. இப்போதைக்கு எட்டு கீழ் போட்டிருக்கோம். மேட்ச் நல்லா மாறின மாசா போயிருக்கு. ஓகே லூட் அடிச்சுக்கோ. ஓகே சரி, அவர் இங்கிட்ட தானே லூட் அடிச்சிருந்தார். நல்லாயிருக்கு, சிறப்பான சம்பவம், சிறப்பான தரமான சம்பவத்தெல்லாம் இனிமேல் தான் நீ பார்க்க போகிற. இந்த லோட் அடிச்சுக்கோ. ஒரு ராஜா சரி, யூஏவிக்குள்ளெல்லாம் எவனும் இல்லை, அங்கிட்ட ஓடுவோம். கேத்து விட்றேன்ப்பா. போடு. ஓடுறா. ஓகே, என்னையும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதுகாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமஸ் ஆக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதோட கொஞ்சம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நான் கிவ் அவெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கு நான் முதல் ஃபேமஸ் ஆகணும். ஃபேமஸ் ஆனால் எனக்கு காசெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலன்னா கூட வருஷம் நம்ம சேனலில் கிவ்அவே எக்கச்சக்கமான வீடியோ வந்து விழுந்து விழுவோம். கிவ்அவே வீடியோ, அந்த கிவ்அவேல நீங்கள் கொஞ்சம் வின்னராக இருக்கணும்னா என்னை கொஞ்சம் டெவலப் பண்ணிவிடுங்க. டெவலப் பண்ணிவிட்டால் கன்ஃபார்ம் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் கன்ஃபார்ம் கிவ்அவே எக்கச்சக்கமாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கிவ்அவே உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் கன்ஃபார்ம் என்னை ஃபேமஸ் ஆக்கி விடுங்க. நான் கிவ்அவே கொடுக்குற தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். வருஷம் கொடுத்தனா கிவ்அவே தான் எப்போயுமே. கன்ஃபார்ம் மினிமம் ஒரு 3 days ஒருக்க நாள் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அப்படி முடிஞ்சுன்னா நான் இந்த மாதிரி இப்போ போடுற மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டர்ஸ்க்கு கன்ஃபார்ம் எப்போயாவது ஒரு கிஃப்ட் அனுப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அங்கே ஒருத்தோடி வர மாதிரி எங்கே இருந்து அடிக்கிற மாதிரி. வா. நான் அப்படியே முடிச்சு விட்ரு, இல்லை அப்படியே வந்து காப்பாற்றிடுவேன் இங்கே. ஓடு. ஓடுற ராஜா. போடு தகிட்ட. அந்த ஓடுறேன். அடி ஏய் ஏய், கலெக்ட் பண்ணியாச்சா? ஏ அங்கிட்ட ஒருத்தர் இருக்கானா? வாத்தலை பாத்துட்டு வந்தாலே. நீயா நானு? வாட ராஜா. அந்த ஓடுறேன் அம்பர். ஏய் திறமையை காட்டுறீங்க போங்கடாடி, என்கிட்டேவா உங்கள் கப்பைஸ் தானோ? நான் 5 ரூபா கப்பைஸே வாங்கி ஃபுல்லாக அடிக்கிறேன்டா. வாடா. தம்பி எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் தேடி பார்ப்போம். இந்த இரு அண்ணே வரேன் உனக்கு தேடுறதுக்கு. அந்த அடிக்கிறீங்கப்பா, கிளியராக தெரியுதுப்பா தம்பி. ஐ பார்த்துட்டேன் கப்பைஸ் சிக்கிட்டான். ஐ இந்த மாதிரி பார்த்தோமே உனக்கு இருக்க கூடாது. டே ஹெட்செட் வாங்கிக்கிட்டா சா, செத்துட்டு போடா டே. இப்படிலாம் செய்யக்கூடாதுடா டே. ஹெட்செட் வாங்கினா திருப்பி அடி வாங்கி செத்துடணும்டா. அதுக்கு நீ இப்படிலாம் அடிக்கிற, இந்த மாதிரி பழக்கம்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுமா. பேடு ஹேபிட், இந்த பழக்கம்லாம் நீ வச்சுக்கிடவே கூடாது. ரொம்ப பேடு ஹேபிட்டாக இருக்குமா. ஒரு ஹெட்செட் வாங்கிட்டீங்கன்னா சாகிற தவிர வேறு என்ன உனக்கு? எங்கடா ஒன்னியா ராசாத்தி ஓடிக்கானாடே. சிங்கம் ஒன்று கூறப்பட்டது, அதுக்கு நல்ல காலம், அதுக்கு நல்ல நேரம். செத்துப்போடா, சாவு. அந்த கிரனேடை கலெக்ட் பண்ணிக்கோ. கெத்து. ஓகே விட்டா நம்ம ஜோனில் அடித்து அடுத்து மண்டையை போட வச்சுருவாங்க. அடுத்து வேண்ட்டு ஜோனுக்கு பின்னாடி ஓடி வர வேண்டியதே. ஓடுற ராஜா. ஓகே மெட்கிட் ஒன்று போட்டுக்கிடுவோம். திடீர்னு ஏடபிள்யூ மச்சு அவனாவது அடிச்சு பிடிவான். இந்த மேட்ச்சில் சில நேரம் பாண்டுக்கில் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டான பிளேயர்ஸ்லாம் ஏடபிள்யூ மச்சு வந்தாங்கன்னா அவ்வளோதான் சோழியை முடிச்சிருவாங்க. ஒரு போடுதேன் அடுத்து வர்ற கண்டு மாற்றி போட்டுருவாங்க. நம்மளாம் அவ்வளோ பெரிய ப்ரோலாம் கிடையாது பாண்டுக்கிளை சமாளிக்கிற தவிர. நம்மளாம் ஒரு சின்ன பையன் தான், உங்களோட கொஞ்சம் மோசமாக தான் விளாட்ற மாதிரி. ரொம்ப பேடு ஹேபிட்டாக இருக்குமா இதெல்லாம். நான் கிட்டத்தட்ட உங்கள் அளவுக்கு தான் நானும் விளாடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரிக்கல் கேமரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் இந்த சொன்ன மாதிரிலாம் நிறையா டாப்அப் அதெல்லாம் செஞ்சு விடுவேன். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான், அது 5th place சம்திங் தான் எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் மொக்கையாக தான் போவோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்ம ட்ரிக்கில் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த நியூ இயர் ஃபஸ்ட் இயர் அப்போ போட்டு விட்றேன்னு சொன்னேன். நாளைக்கு நியூ இயரு. ஓகே, இதுதான் நம்ம சேனலோட இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. ஓகே, நாளைக்கு வீடியோ போடுற வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்குது, கன்ஃபார்ம் நாளைக்கு யூவே காத்துக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்று உங்களிடம் விடைபெறுகிறேன். நம்ம ட்ரிக்கில் கேமர்.